மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட உள்ள ஐம்பத்தி ஆறு பேர் கொண்ட முதலாவது வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது நந்திகிராம் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜியை எதிர்த்து பிஜேபி சார்பில் சுபேந்த் அதிகாரி நிறுத்தப்பட்டுள்ளார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சில மாதங்களுக்கு முன்பு பிஜேபியில் இணைந்தவர் சுபேந்த் அதிகாரி இவர் ஏற்கனவே மம்தா பானர்ஜியின் தீவிர ஆதரவாளராக இருந்தார் தற்போது அவரை எதிர்த்து பிஜேபி சார்பில் நந்திகிராம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அசோக் திண்டா மொய்னா தொகுதியிலும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி பாரதி கோஷ் தேவ்ரா தொகுதியிலும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளனர் இவர்கள் உட்பட ஐம்பத்தி ஆறு பேர் அடங்கிய பிஜேபியின் முதலாவது வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் அருண் சிங் நேற்று புதுதில்லியில் அறிவித்தார் பாக்முண்டி சட்டப்பேரவை தொகுதியை கூட்டணி கட்சியான ஏ ஜே கட்சிக்கு பிஜேபி விட்டுக்கொடுத்துள்ளது கொடுத்துள்ளது அஸ்ஸாம் மேற்கு வங்க மாநிலங்களில் போட்டியிடவுள்ள காங்கிரஸ் வேட்பாளர்களின் முதலாவது பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது அஸ்ஸாம் மாநிலத்தில் மூன்று கட்டங்களாகவும் மேற்கு வங்கத்தில் எட்டு கட்டங்களாகவும் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலுடன் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மேற்கு மேற்குவங்க மாநில தேர்தல்களில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் பட்டியலை கட்சியின் மத்திய தேர்தல் குழு தேர்வு செய்து நேற்று அறிவித்தது அதன்படி அசாம் மாநிலத்தில் நாற்பது தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியலையும் மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலில் போட்டியிடும் பதிமூன்று வேட்பாளர்கள் பட்டியலையும் காங்கிரஸ் கட்சி நேற்று வெளியிட்டுள்ளது